சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர்தான் தளபதி விஜய். இவர் இதுவரை 64 படங்கள் நடிச்சிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட 15 படங்கள் ரீமேக் செய்யப்பட்டன. அந்த படங்கள் என்னன்னா, அந்த படம் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த லிஸ்டில் முதலில் பார்க்க போற படம் 1997 ஆண்டு விஜய் மற்றும் ஷாலினி நடிப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை. இந்த படம் அதே ஆண்டு மலையாளத்தில் வெளியான அனியாத்தி பிராவோ படத்தின் அபிஷியல் ரீமேக். இந்த படத்தை இரண்டு மொழிகளிலும் டாக்டர் பாசில் தான் டைரக்ஷன் பண்ணாரு. இரண்டு மொழிகளிலும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட். அடுத்து நாம் பார்க்க போற திரைப்படம் விஜய் தேவயானி ரம்பா நடிப்பில் 1998 ஆண்டு வெளியான நினைத்தேன் வந்தாய். இந்த படம் 1996 தெலுங்கில் வெளியான பெல்லி சந்ததி படத்தின் அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட். அடுத்து விஜய் சிம்ரன் நடிப்பில் 2000 ஆண்டு வெளியான பிரியமானவளே. இந்த படத்தை செல்வபாரதி அவர்கள் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் 1996 தெலுங்கில் வெளியான பவித்ர பந்தம் படத்தின் அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட். அடுத்து நாம் பார்க்க போற படம் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சித்திக் மலையாளத்தில் 1999 ஆண்டு ஜெயராம் முகேஷ் மீனா வைத்து இயக்கிய படம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் தமிழில் அதே பெயரில் ரீமேக் செய்தார் சித்திக். 2001 ஆண்டு விஜய் சூர்யா தேவயானி நடிப்பில் வெளியான ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட். விஜய் அடுத்து நடித்த ரீமேக் படம் தான் பத்ரி. 2001 வெளியான இந்த படம் தெலுங்கில் 1999 ஆண்டு பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான தம்மூடு படத்தின் அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட். அடுத்து நாம் பார்க்க போற திரைப்படம் விஜய் சஹிம்தா நடிப்பில் 2002 வெளியான யூத். இந்த படம் 2000 தெலுங்கில் வெளியான சீரு நவடு படத்தோட ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து நாம் பார்க்க போற படம் வசீகரா. 2003 ஆண்டு விஜய் ஸ்னேகா நடிப்பில் வெளியான வசீகரா படம் 2001 தெலுங்கில் வெங்கடேஷ் நடிப்பில் வெளியான நூனாக்கு நச்சாவ் படத்தின் அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட். அடுத்து நாம் பார்க்க போற படம் 2004 விஜய் த்ரிஷா நடிப்பில் வெளியான கில்லி. இந்த படம் 2003 மகேஷ் பாபு பூமிகா நடிப்பில் வெளியான ஒக்கோடு படத்தோட ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட். அடுத்து விஜய் ஜெனிலியா நடிப்பில் 2005 ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம். இந்த படம் தெலுங்கில் 2002 வெளியான நிதே படத்தோட அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் சூப்பர் ஹிட். அடுத்து பார்க்க போற படம் ஆதி. 2006 ஆண்டு விஜய் த்ரிஷா நடிப்பில் வெளியான இந்த படம் 2005 தெலுங்கில் வெளியான அதனொக்கடை படத்தோட அபிஷியல் ரீமேக். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஃபிளாப். 2007 ஆண்டு விஜய் அசின் நடிப்பில் வெளியான படம் போக்கிரி. இந்த படம் 2006 மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான போக்கிரி படத்தோட அபிஷியல் ரீமேக். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பிளாக்பஸ்டர் ஹிட். இந்த படத்தை தொடர்ந்து 2009 விஜய் நயன்தாரா நடிப்பில் வெளியான படம் வில்லு. இந்த படம் 1998 ஆண்டு ஹிந்தியில் வெளியான சோல்ஜர் படத்தின் அபிஷியல் ரீமேக். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஃபிளாப். அடுத்து நாம் பார்க்க போற திரைப்படம் காவலன். விஜய் அசின் நடிப்பில் 2011 ஆண்டு வெளியான திரைப்படம் காவலன். இந்த படம் திலீப் நயன்தாரா நடிப்பில் வெளியான பாடிகார்ட் படத்தோட அபிஷியல் ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட். டாக்டர் மோகன் ராஜா டைரக்ஷனில் 2011 விஜய் ஜெனிலியா ஹன்சிகா நடிப்பில் வெளியான வேலாயுதம். இந்த படம் 2000 ஆண்டில் தெலுங்கில் வெளியான அசாத் படத்தோட அபிஷியல் ரீமேக். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நாம் பார்க்க போகிற படம் நண்பன். இந்த படத்தை சங்கர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணார். இந்த படம் 2009 ஆண்டு ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற த்ரீ இடியட்ஸ் படத்தோட ரீமேக். தமிழில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட். இதுதான் தளபதி விஜய் நடித்த ரீமேக் படங்களின் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் உங்கள் மனம் கலந்த திரைப்படம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.